எல்லாருக்குமே வணக்கங்க. முன்னெல்லாம் நாம் ஆரோக்கியமான சாப்பாட்டை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தோம். அதனால எத்தனை மாட்டை வேணாலும் பால் கறணும். இப்போத்த சூழலுக்கு நம்ம எத்தனை மாட்டுக்கு வேணாலும் தீனி போட்டுடலாங்க, தாலி வச்சிடலாம், ஏன் சாணம் கூட அள்ளிடலாங்க. ஆனால் இப்பெல்லாம் ஒரு மாட்டு பால் கறக்கிறதுக்குள்ளே உயிர் போய் உயிர் வந்துடுதுங்க. இப்பத்த விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஒரு 10 வயசு பையனே கூட 30 நிமிஷத்தில் 10 மாடு கறந்துடலாங்க. அது எப்படி கறக்கலாம் அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இதுதாங்க மில்கிங் மிஷின், அதாவது பால் கறக்கும் இயந்திரம். இந்த மிஷினை நாங்கள் வளர்பிரே அப்படின்ற ஒரு கம்பெனியில் வாங்கினோங்க. இந்த பால் கறக்கிற மிஷினோட ஸ்டார்டிங் ரேட் 18,000 இருக்குதுங்க. இந்த மிஷினோட ரேட் வந்து 25,000. இதுதாங்க நாம் காம்பில் மாட்ட போகிற தமறு. இந்த தமறை நம்ம காம்பில் மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த 4 கேட்டுவாலையும் அடைச்சிடணுங்க. அதை அடைச்சதோட மட்டும் விட்டுறாதீங்க, பக்கத்தில் ஸ்க்ரூ மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதையும் சேர டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணதுக்கப்புறம் அவங்களே அட்டாச்சாக ஒரு சில்வர் கேன் கொடுப்பாங்க, அதில் மூடிய போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஏன் போடணும் அடைக்கணும் அப்படின்றத நான் வர்ற வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம பண்ணி பிடிச்சாச்சு, நம்ம போய் மாட்டை பிடிச்சிட்டு வந்து பாலில் எப்படி கறக்கிறது அப்படின்றத பார்க்கலாங்க. என்னடா இவங்க ஏதோ பால் கறக்கலான்னு சொல்லிட்டு இதுக்குள்ளேயே விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதுதாங்க கிட்டி. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மிஷின் வாங்குறப்ப அந்த மிஷினோட சத்தத்துக்கு மாடு எல்லாம் பயப்படுங்க. அதனால இந்த மாதிரி ஒரு கிட்டி மாதிரி கட்டி அதுக்குள்ளே மாட்டை விட்டு பீச்சினீங்க அப்படின்னா மாடு எந்த பக்கமும் அசையாதுங்க. இந்த மிஷினோடவே வேக்யூம் அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரோ மார்க் வந்து ப்ரெஷர் ஏற 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 அது க்ரீன் கிட்ட போகுங்க. நம்ம ப்ரெஷர் ஏறல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா நம்ம ஒழுங்காக அந்த மூடியவும் அந்த கேட்டு வாலையும் அடைச்சிருக்க மாட்டோங்க. அப்படி ப்ரெஷர் ஏறல அப்படின்னா நம்மளால் அந்த தமரை அந்த மாட்டோட காம்பில் மாட்ட முடியாதுங்க. அந்த ஏரோ க்ரீன் கலர் கிட்ட போகிறப்ப நீங்கள் தமரை மாட்டோட காம்பில் மாட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ தாங்க ப்ரெஷர் ஹையாக இருக்கும். நீங்கள் அந்த தமரை மாட்டோட காம்பில் மாட்டுறதுக்கு முன்னாடி மாட்டோட காம்பை நல்லா கழுவி விட்டுக்கோங்க. அதில் மண் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. மண் இருந்துச்சு அப்படின்னா அந்த காம்பில் போய் அடைச்சிக்கோங்க, அப்புறம் பால் டம்முக்கு வராது. இப்போ வந்து ப்ரெஷர் ஹை ஆயிடுச்சுங்க, நாம் அந்த தமரை மாட்டோட காம்பில் மாட்டிடலாம். மாட்டி விட்டுட்டு நீங்கள் பொறுமையாக அந்த கேட்டு வளெல்லாம் நீக்கி அந்த காம்பில் வச்சு நீக்கி விடுங்க. நீக்கி விட்டீங்க அப்படின்னா 4 காம்பிலிருந்து வர்ற பாலும் நமக்கு தெரியுங்க. அந்த கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னாவே தெரியும் அந்த 4 காம்பும் வந்து ஒட்டுக்கா அந்த டியூப் வழியாக கேனுக்கு போயிடுங்க. அந்த பெரிய டியூப் வந்து தாங்க பால் போகிறதுக்கான வழி. அந்த குட்டி டியூப் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் வந்து அதாவது ஏர் வந்து அந்த குட்டி டியூப்பில் போய் தாங்க நாம் எப்படி பால் பீச்சுறோமோ அதே மாதிரி பம்ப் பண்ணி பாலை நமக்கு அந்த பெரிய டியூப் வழியாக சென்ட் பண்ணி அந்த கேனில் போய் உழுந்துருங்க. நான் சொன்னேன் இல்லையாங்க அந்த கிளாஸ் டியூப் அப்படின்னு, அந்த கிளாஸ் டியூப்பில் பால் வர்றது நின்றுச்சு அப்படின்னா பால் மடியில் இல்லைன்னு அர்த்தங்க. முதல் தடவை பால் வரல அப்படின்னா கொஞ்ச நேரம் இழுத்து பிடிங்க, 1-2 கிளாஸ் பாலாச்சும் வருங்க. நீங்கள் மடியில் என்றைக்குமே பாலோட மாடை விடக்கூடாதுங்க. அப்படி விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா மடி நோய் வந்துடுங்க. அதே மாதிரி நம்ம பால் கறந்த உடனேமேங்க மாட்டை படுக்க விடக்கூடாது. அப்படி படுத்துச்சு அப்படின்னாலுமே மடி நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நமக்கு பால் டம்முக்கு போகலைங்க, நம்ம போய் ஆஃப் பண்ணிட்டு எப்படி நம்ம மாட்டுங்க எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. நீங்கள் அப்படியே பிடிச்சி இழுத்துறாதீங்க. நம்ம நெட்டை டைட் பண்ணோம் இல்லையா, அந்த நெட்டை லூஸ் பண்ணிங்க அப்படின்னாவே ப்ரெஷர் குறைஞ்சி காம்பு தானாக ரிலீஸ் ஆயிருங்க. அந்த டியூப்பில் இருக்க பால் எல்லாமே நீங்கள் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுவே டேங்குக்கு போய் ஏறிடுங்க. இப்போ அந்த ட்ரம்மில் இருக்க பால் எல்லாத்தையும் அந்த மூடியை மெதுவாக கழட்டி வேறு ஏதாவது ஒரு இதுக்கு மாற்றி ஊற்றி வச்சுக்கலாங்க.
அதிகபட்சம் 6-7 நிமிஷத்துல நம்ம ஒரு மாடு பீச்சி முடிச்சாச்சுங்க. இப்போ நம்ம பீச்சி முடிச்ச மாட்டை கொண்டு போய் கட்டிட்டு நான் சொன்ன விதத்துல இன்னொரு மாடியும் பீச்சிக்கலாங்க. இந்த மிஷின் வாங்குற புதுசுக்கு தாங்க உங்களுக்கு இந்த கிட்டி தேவைப்படும். அந்த மிஷினோட சவுண்டுக்கு மாடெல்லாம் பழகிருச்சு அப்படினாவே இந்த கிட்டி உங்களுக்கு தேவைப்படாதுங்க. நான் முதல்ல அதை கட்டிக்கிட்டு இருந்தோம், இப்போ அது பழகிட்டதுனால கட்டறதும் இல்லைங்க. மாடெல்லாம் ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு அப்படினா பால் கறக்குற கேப்ல ஏதாவது கூட வேலை செஞ்சுக்கலாங்க. இப்போ நாம இருக்கிற எல்லா மாட்டையும் பீச்சி முடிச்சாச்சுங்க. இதுக்கப்புறம் இந்த மிஷினை நம்ம க்ளீன் பண்ணி வைக்கணும். அதுக்கு ஆஸ் யூஷுவல் அந்த நெட்டை டைட் பண்ணிக்கணுங்க. ஆனால் அந்த 4 கேட்டு வழியும் அடைக்க தேவையில்லை, அந்த சென்டராக இருக்க மெயின் கேட்டு வழி அடைச்சா போதுங்க. அடைச்சிட்டு நான் சொன்ன மாதிரி ப்ரெஷர் ஏறினதுக்கப்புறம் அந்த 4 தமரியும் பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வச்சு அந்த தண்ணிக்குள்ளே விட்டு நல்லா ஒரு டைம் அலாசி விட்டுட்டு அந்த பெரிய கேட்டு வழி ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த பால் எல்லாமே டேங்குக்கு போய் அந்த டியூப்பு அந்த தமிர் எல்லாமே சுத்தமாயிருங்க. அப்புறம் மாட்டிட்டு ஒரு டைம் தண்ணியால் ஃபுல்லாக ஒரு டைம் கழுவிடுங்க. அப்புறம் ஏதோ மண் இருந்தால் கூட போயிடுங்க. கழுவி முடிச்சதுக்கப்புறம் ஓசெல்லாம் ஒரு டைம் தூக்கி விட்டுருங்க. அந்த ப்ரெஷர் நீக்கி விட்டீங்க அப்படின்னாவே எல்லாம் தண்ணியும் போயிடுங்க. இருந்தாலும் ஒரு டைம் தூக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த மூடியை கழட்டிட்டு அந்த டம்மை வெளியே எடுத்துட்டு அந்த தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அந்த டம்மை கழுவி வச்சிடலாம். அந்த ட்ரம் மூடி இருந்த மூடியும் அந்த கழுவி வச்சுக்கோங்க. அந்த ரெண்டு ஓட்டைக்குள்ள தண்ணி போகாத பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அதுதாங்க அந்த ப்ரெஷர் வர்ற ஓட்டை. ஏன் கழுவணும் அப்படின்னு மூடியை பார்த்தீங்கன்னா அந்த பால்ல ஆடை கட்டிக்குச்சு அப்படின்னா அந்த பால் ஃபங்க்ஷன் ஆகாதுங்க, மிஷின் சீக்கிரமா ரிப்பேர் ஆயிடும். அவ்வளோதாங்க, காமன் நேரத்துல எல்லா மாடுமே பால் பீச்சி முடிச்சாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க.